வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வாரம் வாரம் நிறைய நண்பர்கள் நம்ம குருநாதரை சந்திக்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அனுபவத்தை நம்ம வாரம் வாரம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த வாரம் இப்போ ஒரு நண்பர் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? ரிக்ஸ் பிரகாஷ். நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? நான் ஆசிபுரம் பக்கத்தில் அரியகோண்டமட்டி என்ற கிராமத்திலிருந்து வரேன். சரிங்க ஐயா. நீங்கள் ஓங்காரக்குடிலுக்கு முதல் முதல்ல எப்படி வந்தீங்க ஐயா? எப்படி உங்களுக்கு ஓங்காரக்குடியில் அறிமுகமாச்சுங்க ஐயா? எனக்கு 2008 சுந்தரமூர்த்தின்னு சொல்லிட்டு கங்கவெளியில் எனக்கு ஒரு அன்பர் இருந்தார். அவர் வந்து ஆன்மீக பணியில் ஆல்ரெடி அவர் ஈடுபட்டு கொண்டிருக்காரு. அவர் மூலயமா எனக்கு வந்து ஓங்காரக்குடியில் அனுபவம் வந்து அங்கே போய் பாருங்கள், உங்களோட வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து நிறையா சர்க்கிள்கள் வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ வந்து ஓங்காரக்குடிலுக்கு முதல் முறையாக 2008 ஐயாவை பார்க்கலான்ட்டு வரும்போது முதல் நாளே எங்களால் பார்க்க முடியல. நானும் சதீஷுங்கிற அன்பரும் வந்தோம். முதல் நாளே எங்களுக்கு வந்து ஒரு சின்ன சறுக்கல் ஏற்பட்டுச்சு. வர எங்களை சந்திக்கிறதுக்கான அன்னைக்கான பிராப்தம் இல்லை. திரும்பியும் அடுத்த நாள் நாங்கள் திரும்பியும் நேரமாக கிளம்பி வந்து ஐயாவை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு உத்தியோகத்தில் நாங்கள் வந்து வேகமாக செயல்பட்டு ஐயாவை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு கோரிக்கையை முருகன்கிட்ட வச்சோம். அகத்தியரை வந்து நாங்கள் வந்து இயல்பாகவே கும்பிட்றவங்க. அதுக்கு முன்னாடியே ஐயாட்ட வர்றதுக்கு முன்னாடியே வள்ளலார் வழியில் நாங்கள் எங்கள் குடும்பமே ஈடுபட்டு இருந்தோம். பிறவியிலே செய்வோம் ஐயாவோட புண்ணியத்தில். பிறகு வந்து அதை அப்படியே கன்னியூ ஆகிட்டு இருக்கும்போது ஐயாவை சந்திக்கிறதுக்கான பிராப்தம் வந்து 2008 தான் ஏற்பட்டுச்சு. சரிங்க, இங்கே 2008 ஆசானை வந்து முதன் முதல்ல சந்திக்கிறப்போ, ஆசான் முகத்தை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க அந்த தருணம்? நான் வந்து எனக்கு அந்த ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுறவங்களெல்லாம் பார்த்துருக்குறேன். இந்த ஆன்மீகத்தில் வந்து முழுமையாக ஈடுபட்டு தவத்தில் தவ வலிமையில் ஈடுபட்டு ஞானிகளை சந்திக்கிறக்கான பக்குவங்கள் எனக்கு அதனுடைய அனுபவங்கள் எனக்கு இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் தான் வந்து அதனுடைய அனுபவம் பெற ஆரம்பிப்போம். ஏன்னா இளமையில் நமக்கு வந்து ஆன்மீகத்தை பற்றி என்னன்னே தெரியாது. ஈடுபட்டிருப்போம், ஆனால் அதனுடைய இது பிராப்தம் என்ன, அதனுடைய பிரதிபலன் என்னன்னு தெரியாது. ஐயாவை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் ஒவ்வொன்றா என்னுடைய நிலைகள்லாம் என்னுடைய நடவடிக்கைகள்லேருந்து என்னுடைய வாழ்க்கை முறையிலேருந்து எல்லாமே மாற்றம் ஏற்பட்டு ஆரம்பிச்சுது. அதுலேருந்து எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு ஐயா மேலே. சரிங்க, இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வந்து ஆசானை பார்த்து ஆசான் செய்கிற தொண்டுகள் எல்லாத்தையும் பார்த்தீங்க. ஓங்காரக்குடியில் நிறைய தொண்டுகள் செஞ்சிட்ருக்காங்க. அன்னதானமாக இருக்கட்டும், இல்லை வெளியூர்களுக்கு சென்று கொடுக்கக்கூடிய அன்னதானமாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் அன்னதானம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த அன்னதானத்தை பற்றி ஆசானும் நிறைய ஸ்பீச்சில் வந்து ரொம்ப தெளிவாகவும் அதோட முக்கியத்துவத்தை பற்றியும் நிறைய சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? நான் முதல் முறையாக வந்து அந்த மலை அடிவாரத்தில் அன்னதானம் செய்கிறது தான் முதல் முறையாக நான் வந்து கிராம அன்ன சேவையை போய் பார்த்தது வந்து அங்கே தான் நான் முதல் முறையாக. அந்த ஏழை எளியோர்கள் வந்து பசியாற்றுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அது வந்து அவன் இருக்கிற மனிதனுக்கு ரொம்ப மிக கொடுமையான நோய் பசி என்ற நோய் தான். அதை நானும் உணர்ந்திருக்கிறேன், நானும் அனுபவித்திருக்கிறேன். அதனால் அந்த வகையில் வந்து அது மிகப்பெரிய அனுபவம் எனக்கு. அப்படி ஒரு பசியாற்றக்கூடிய நிலைகள் இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்கிறனால எனக்கு அது மேலே வந்து ரொம்ப ஈடுபாடு அதிகமாச்சு. அப்போ ஐயாவும் என்கிட்ட சொன்னாங்க, வாரம் இரண்டு பேருக்காவது நீ மயிலாப்பூரில் போய் ஒரு முடியாதவங்களுக்கு ஒரு ரெண்டு பேர்த்துக்கு அன்னதானம் செய், உன்னோடைய நிலைகள் எல்லாமே மாறும்னு ஐயா சொன்னாங்க. அதன்படி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இடையில் ஒரு சறுக்கல் அது வந்து செய்ய முடியாமல் ஒரு தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் அதை முயற்சி மேற்கொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நான் இப்பொழுதும். சரிங்க, நீங்கள் அன்னதானம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அன்னதானம் கொடுக்குறப்ப அன்னதானம் வாங்குகிற மக்களை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, என்னை விட வாங்குகிறவர் நம்ம கொடுக்குறவர்களோட வாங்குறவங்க தான் பெரியவங்க. வாங்குறதுக்கு அவங்க இருக்கிறனால தான் நம்மளால் புண்ணியத்தை தேட முடியுது. அதனால் அதை வந்து நான் பெரிய பிராப்தமாக தான் நினைக்கிறேன். சரிங்க, இப்போ வந்து புலால் மருத்தல் பற்றி ஐயா வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. புலால் மருத்தல் வந்து ஒரு உயிரை வந்து துன்புறுத்தக்கூடாது, அந்த உயிரை கொண்டு நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பிறவியிலேருந்தே செய்வீங்க, ஒரு புண்ணியம் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. நீங்கள் புலால் மரத்தில் பற்றி உங்கள் கருத்து என்னங்க? அது எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ நான் வந்து பிறவியே வந்து சைவத்தில் பிறந்தது வந்து மிகப்பெரிய கருணையாக தான் நினைக்கிறேன். ஞானிகள் கொடுத்த கருணையாக தான் நான் நினைக்கிறேன். அது வந்து பின்பற்றுறதுனால எனக்கு மிகப்பெரிய பெருமையாக தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு உயிரை கொன்று அதை துடி துடிக்க சாகடித்து நம்ம சாப்பிட்டு இந்த உயிரை வளர்த்தணுமோ இல்லை இந்த வாழ்க்கையை வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மனிதனாக பிறந்தால் யாருக்குமே அந்த நிர்பந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இயற்கையாகவே நிறையா நமக்கு உணவு வகைகள் வந்து வெஜிடேரியன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லா வழிகளுமே வள்ளல் பெருமான் முதல் கொண்டு அகத்தியர் முதல் கொண்டு எல்லாமே நூல்கள் வழியாக சொல்லியிருக்காங்க. அதனால் அது பின்பற்றுறதுனால நல்லது தான் நடக்குமோ ஒழிய தேவைகள் வந்து ஞானிகள் தடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரிங்க ஐயா, இப்போ ஓங்காரக்குடிலுக்கு வந்து நீங்கள் பெற்ற அனுபவத்தை உங்களோட ரிலேஷன்ட்டையோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ட்டையோ நீங்கள் சொல்லியிருக்கீங்களாங்க ஐயா? நான் உறவினர்கள்லாம் சொல்லியிருக்கிறேன்.
நூறு சதவீத ஏற்றுக்கொள்ளவர்கள் யாருமே இப்பொழுது இல்லை. 100% என்னுடைய அனுபவத்தில் அப்படி அங்கே போய் நீ என்ன பெற்றுக்கொண்டாய் அப்படிங்கிற கேள்வி தான் அதிகமாக இருக்குது. அவளைய இது சாப்பிட்றனால வந்து இதனால் எங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்பொழுது இல்லைனாலும் அந்த முன்னாடி செய்த பாவங்க புண்ணியங்கள்லாம் தீர்ற வரைக்கும் தான் அது வந்து நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ பாவம் வரும்போது பாவம் வந்து பாவக்கணக்கு அதிகமாக அதிகமாக அந்த புண்ணிய கணக்கு கம்மியாக ஆக ஆக அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து அது புரிஞ்சிக்கூடிய சக்தியும் உணரக்கூடிய அருமையும் அவங்களுக்கு அப்போ தான் நிகழும். அந்த நிகழும் போது தான் அதை மாற்றம் ஓ அப்போல்லாம் சொன்னாங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்து அவங்களுக்குள்ளே உதிக்கும். அப்போ அது வரைக்கும் அவங்களுக்கு அது நல்லா தான் போய்கிட்டு இருக்கும் அந்த புண்ணிய கணக்கு முடிகிற வரைக்கும். சரிங்க, இப்போ ஓங்காரக்குடியில் ஆசானை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இங்கே வந்ததுக்கப்புறம் இது ஒரு எனக்கு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு இருந்தேன். அதை நான் வந்து 2014 ஐயா வழியாக தான் நான் வந்து 2014 திருப்பூரில் ஜீவானந்த ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, அங்கே அகத்தியர் எம்ப்ராய்டரின்னு ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு அறிமுகமானாங்க. அங்கே எனக்கு பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. ஏன்னா சென்னையில் எனக்கு பணியெல்லாம் போயிடுச்சு, என் கையில் ஒன்றும் இல்லை, இது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ஒரு நிலைகள்லாம் இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் போது சுபாஷுங்கிறவங்க வந்து எனக்கு இங்கே அறிமுகமாக எனக்கு அதுக்கு முன்னாடி அவங்க அறிமுகம், அவங்க வழியாக எனக்கு வந்து ஜீவானந்தம் வந்து எனக்கு ஜீவானந்த ஐயா வந்து எனக்கு அறிமுகமானார். அவர்கிட்ட நான் போய் பணி செய்துக்கிட்டு இருக்கும்போது 2015 எனக்கு வந்து மிகப்பெரிய விபத்து ஒன்று ஏற்பட்டுச்சு. அந்த விபத்தில் தான் எனக்கு மிகப்பெரிய ஐயாவோட அனுபவம் எனக்கு கிடைச்சிது. அந்த விபத்து வந்து எனக்கு உயிரை மாய்க்கக்கூடிய ஒரு விபத்து, ஆனால் அதில் வந்து தப்பிச்சு வந்தது ஐயாவால் தான். அது வந்து நான் பரிபூர்ணமாக உணர்றேன், மறக்க முடியாத அனுபவம். ஏன்னா அந்த ஆக்சிடெண்ட் வந்து மிக ஹெவி ஆக்சிடெண்ட்டு, அதில் வந்து தப்பிச்சிருக்கேன் அப்படின்னா அது ஐயாவால் தான். அது நிஜமாக வந்து எனக்கு ஐயாவோட அன்புரிட்ட வேலை செஞ்சதுக்கும் ஐயா தான் அதுக்கு காரணம். அங்கே ஏற்படணுங்கிறது வந்து ஐயா நடக்கணுங்கிறது விதி, அது வந்து ஐயாவோட அன்புரல் இடத்துல நடந்து அது பரிபூர்ணமாக எனக்கு குணமாகிற வரைக்கும் அவங்க பார்த்துக்கிட்டாங்கிறது வந்து அவர் தாய்மை குணத்தினால தான், ஐயாவோட தாய்மை குணத்தினால தான் அது ஏற்பட்டுச்சு. சரிங்க, இப்போ ஓங்காரக்குடியில் பற்றி நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்குது. ஓங்காரக்குடியில் பற்றி தெரியாத மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? நான் ஓங்காரக்குடியில் வந்து மிகப்பெரிய நான் என்ன சொல்கிறேன்னா, சொர்க்கம் என்பது வேற ஒரு இடத்துல எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு அது இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்கிறாங்க, அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. சொர்க்கங்கிறது இங்கே இங்கே பூலோகத்திலே இருக்கிறது, அது வந்து சில பேர்த்துக்கு தான் உணர முடியும். இதை அதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஓங்காரக்குடியில் வந்து ஒரு சொர்க்கமாக தான் நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமாக எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு தடவை வந்துட்டு போனீங்க அப்படின்னாவே அடுத்த முறை உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு இதை இதனோட சக்தியை உங்களால் உணர முடியும். அப்போ வந்து ஒரு நாளுக்கு நாள் நீங்கள் சைவத்தை மேற்கொண்டு இங்கே ஐயாட்ட வந்து ஆசி வாங்க 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 உங்களுக்கு புண்ணிய பலம் கூடும். புண்ணிய பலம் கூடும் போது உங்களுக்கு வந்து நிறையா நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உங்கள் வீட்டில் செய்ய நல்ல விழா கோலங்கள், உங்களுடைய மன மகிழ்ச்சி, உங்களோட குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி எல்லாமே இங்கே வந்து வந்துட்டு போக போக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அப்போ ஏற்படும் போது தான் உங்களுக்கு அதை உணர முடியும். அப்போ நீங்கள் ஒரு முறையாவது வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து ஒரு ஞானிக்கிட்ட ஆசி வாங்கணும்னா முருகப்பெருமான் வேற அல்ல, அரங்கர் வேற அல்ல. அப்போ அரங்கர்கிட்ட வந்து ஆசி வாங்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தடையும் வாங்க வாங்க தான் உங்களுக்கு அந்த புண்ணிய பலம் கூடும் போது உங்களுடைய தீய சக்திகளெல்லாம் விலகி நல்ல சக்திகள்லாம் உங்கள் உடம்புக்குள்ளே வரும். அப்போ முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு ஆசி பண்ணுவார். சைவத்தை யாரெல்லாம் கடைபிடித்து மாதம் 2 அன்னதானம் பண்ணி ஐயாட்ட ஆசி வாங்குறாங்களோ அவங்களுக்கு நல்லதே நடக்கும், இது சத்தியம். அப்புறம் எங்கள் நண்பர் ஒருத்தர் ராசிபுரத்துலேருந்து வந்திருக்காங்க, அவங்க இதுதான் முதல் முறையாக வந்திருக்காங்க. அவங்க இன்னுமே வந்து சைவத்தை கடைபிடிச்சு அவங்க அந்த வழியில் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நாளுக்கு நாள் அவங்களும் இன்னும் 4-5 பேர்களை கூட்டிட்டு வந்து எங்கள் ஐயாவோட அனுபவத்தை பகிர்ந்துவாங்கன்னு நான் நம்புகிறேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. ஓ மகத்தீசாய நம்ம.